ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அதே சேம் வழக்கம் போல் ஒரு கேஜெட்ஸ் வீடியோ தான். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 நான் யூஸ் பண்ணுறது. இது வாங்கியும் ஒரு 4-5 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வாட்ச் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது வாட்ச்ன்னு சொல்கிறதுக்குனா இது ஒரு மினி ஃபோன்னே சொல்லலாம். ஏன்னா ஃபோனில் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணலாம் மேக்ஸிமம். அண்ட் வால்பேப்பர் கூட பார்த்திங்கன்னா லைவ் வால்பேப்பர் சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதில் பண்ணலாம், ஃபோனும் பண்ணலாம் டைரெக்டாக. இதிலே ரெண்டு வெர்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளூடூத் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்டிஇ வெர்ஷன் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது வந்து நம்ம சிம்மிலேருந்து டைரெக்டாக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன். நம்ம ஜஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஐஃபோனால் கனெக்ட் பண்ண முடியாது இது, ஏன்னா இது பார்த்திங்கன்னா கேலக்ஸி வாட்ச் 4. நெக்ஸ்ட்டு வர வெர்ஷன்ஸ் எல்லாமே ஐஃபோனோட சப்போர்ட் பண்ணுது. இது நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாது, ஐஃபோனோட இன்னும் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காலெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் ஃபோனில். அப்புறம் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபோனில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே பண்ணலாம் இதில். அப்புறம் வைஃபை கனெக்ட் பண்ணலாம். மெயினாக வைஃபை தான் நான் இப்போது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வைஃபை, இதோ வைஃபை, வைஃபை கனெக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். வாட்ஸ்அப் இருக்குது இதில். நான் இப்போது கரண்ட்டாக வாட்ஸ்அப் இதில் யூஸ் பண்ணுறதில்ல. நான் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்னது. வாட்ஸ்அப் வந்து இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது சப்போஸ் வாக்கிங் எதுனா ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜிம்முக்கு போகிறீங்க அந்த மாதிரி அந்த டைம்லலாம் நம்மளோட ஃபோன் எடுக்க முடியாது இல்லையா. நம்ம எக்ஸசைஸ் என்ன பண்ணியிருப்போம் அந்த டைம் வந்து இந்த வாட்ச் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் வந்துடும். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பே இருக்குது செப்பரேட்டாக, இதில் ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது வாட்ஸ்அப்பு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளே ஸ்டோர். வைஃபை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் ஆகல நினைக்கிறேன். ஆமாம், வைஃபை கனெக்ட் ஆகல. இட்ஸ் ஓகே, நான் வைஃபை கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. வைஃபை பார்த்திங்கன்னா நான் பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போது கனெக்டும் ஆகுது. ஓகே, வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. இன்டர்நெட் நாட் அவைலபிள், அது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் வரும், ஃபிக்ஸ் ஆகிடும். ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இன்டர்நெட் வருது. இப்போ சர்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சைட் ஃபோனில் இருந்தால் நான் இங்கே பார்த்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னது இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக டைப் பண்ணுறது கூட கரெக்டாக ஆகாது. WHTSPP வாட்ஸ்அப். பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மெசஞ்சர் இருக்குது ஆப்பு, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மெசஞ்சர் கூட இல்லையா, இது ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்லலாம். வாட்சுங்கன்னா ஃபைன் மை டிவைஸும் இருக்குது இதுலேயே. கேலரி, நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எதனா யூஸ் பண்ணுறீங்களா இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். உங்களோட ஃபோட்டோஸ் எது இருந்தாலும், மீன்ஸ் ஃபோட்டோஸ் கேலரி எந்த ஃபோட்டோஸ் இருந்தாலும் இங்கே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேமரா ஆப் கூட இங்கே வந்துடும். உங்களுக்கு சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், கேமரா ஆப் இங்கே வந்துடும். நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கேமரா ஆப் மூலமா இங்கே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லுக் இருக்குது. நீங்கள் மெயில்ஸ் என்ன யூஸ் பண்ணணோட பார்த்துக்கலாம். கேல்குலேட்டர் நார்மலாக நம்ம கேல்குலேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா மெசேஜஸ்ஸு இங்கே வந்து இங்கே வந்துடும். மெசேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு என்ன மெசேஜ் வந்ததுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டர் இருக்குது. நீங்கள் எதனா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான ஃபீச்சர் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங் சைட்லேருந்து இந்த வாட்சுக்கு, சாம்சங் பே. சாம்சங் பே என்னன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்எஃப்சி டைப் மாதிரி இது. நீங்கள் ஒரு கார்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட், அந்த கார்டு வந்து டெபிட் கார்டு எதனா ஒன்று நீங்கள் எதனா ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பேக் பட்டன் டு யூஸ் சாம்சங் பே.
ஹோல்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்சங் பே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோ சிம்பிளுக்கு ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி ஜஸ்ட் டேப் அண்ட் பே மாதிரி நீங்கள் கார்டு ஆட் பண்ணிங்கனாலே போதும். இல்லை உங்கள் ஏடிஎம் கார்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போது ஒரு எப்படி சொல்கிறது ஏதோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபோட்டோ என்எஃப்சி ரீடரு. இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க் எக்ஸாம்பிள் நீங்கள் பெட்ரோல் பங்க் போகிறீங்க பெட்ரோல் ஊற்றுறீங்க அவங்க ஒரு மிஷின் தருவாங்க உங்களுக்கு கார்டு. நான் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் கார்டு தந்தால் அதில் டேப் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் எல்லாருமே டேப் பண்ண மாட்டோம். நான் டேப் தான் பண்ணுவோம் சொல்லுவேன் மேக்ஸிமம் அந்த கார்டில் அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம பாஸ் அந்த பின் நம்பர் போட்டால் நம்ம காசை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவலாக ஆட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் அந்த மிஷின் கிட்டே போய்ட்டு உங்கள் ஃபோன் அப்படிலாம் சாரி இந்த வாட்ச்சை வந்து கிட்டே கொண்டுட்டு போனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக போவோம். அப்படிலாம் டேப் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நான் இன்னும் யூஸ் பண்ணல சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது எந்த அளவுக்கு சேஃப்னு தெரில இதில் கார்டெல்லாம் ஆட் பண்ணுறது நம்ம பேங்க்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ச்சில் ஸோ அதனால தான் நான் இன்னும் அப்டேட் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமல். நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி தான் என்எஃப்சினா நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் அந்த மிஷின் கிட்டே இப்படி போய் வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படிலாம் டேப் பண்ணணும் டேப் பண்ணாலும் போவோம் காசு எவ்வளோவோ அவ்வளோ போயிடும். நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பெட்ரோல்னு நீங்கள் எங்கேனாலும் என்எஃப்சி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை நிறையவே இருக்குது ஃபீச்சர்ஸு உங்களுக்கு. இதை தவிர்த்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் சாம்சங் ஃபோனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கூட லொக்கேஷனு பேக்கப்பு கூகுள் அக்கௌண்ட்டு ஒய்ஃபை எல்லாமே இருக்கும் இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா. பட் மெயின் ஹைலைட்டான ஃபீச்சர் பார்த்திங்கன்னா சாம்சங் பே தான். ஏன்னா சாம்சங் பே இப்போது தெரிஞ்சு ஆப்பிள் வாட்ச் தெரில சாம்சங் பே ஒரு மேஜரான அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நீங்கள் ஏன்னா ஃபோன் எடுக்க தேவையில்ல இப்போ பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் ஊற்றிங்கன்னா சரி இப்போ எங்கேயாச்சும் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி போனீங்கன்னா கார்டு பர்ஸ்லேருந்து எடுக்கிறது அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வாட்ச் கையில் இருந்தாலே இப்படி போய் கிட்டே போய் வச்சாலே போதும் அந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உங்களுக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த சாம்சங் ஆப்பில் சாரி சாம்சங் பேயில். அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது. இது இது மட்டும் இல்லை உங்களுக்கு அந்த நார்மலாக என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஹார்ட் பீட் ரேட் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கோம்னு அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில் இருக்குது. ஃபிட்னஸ் ரிலேட்டடாக இந்த பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கும் எக்ஸசைஸ் ஃபுட்டு கேலரிஸ் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ச்சு. அதுமாதிரி காண்டாக்ட்ஸும் இருக்குது காண்டாக்ட்ஸ் அதான் உங்கள் ஃபோனோட சிங்க் ஆயிருந்ததுன்னா காண்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும் இங்கேருந்தே கால் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் ஸ்பீக்கர் கூட இருக்குது இதுக்கு நீங்கள் கால் பண்ணால் இங்கேயே பேசலாம் அப்படியே ஸ்பீக்கர் இங்கே கேட்கும் எங்கே வச்சுருக்காங்க தெரில எனக்கு இங்கே கேட்கும் அதுவும் ஒன்று இருக்குது. சின்ன ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம் இந்த வாட்ச்சு இத்தனோண்டு தான் இருக்குது ஆனால் எல்லாமே பண்ணலாம் இந்த வாட்சில். அண்ட் இந்த வாட்சோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது 12,000 ருபீஸு சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் எவ்வளோ தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் நான் 10,000 ருபீஸோ 11,000 ருபீஸ் சம்திங் கம்மி தான் 12,000 கிடையாது. ஒரு பெஸ்ட் வாட்சுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா. அதனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இந்த வாட்ச் கூட சாம்சங் வாட்ச். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ட்ராபேக் ஒன்றுக்கு அவங்க அப்டேட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கினோன்னே நான் வாட்ச் புதுசாக வாங்கினோன்னு அப்டேட் பண்ணாங்க ஒரு அப்டேட்டு அதுலேருந்து பேட்டரி அவ்வளோ நிற்கவே மாட்டேங்குது அதுவும் சொல்லிக்கிறேன் நான். மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் பேட்டரி தான் கொஞ்சம் இதில். பட் நார்மல் யூஸ் ஓகே ஜென்ரலாக அப்பப்போ யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகுது பேட்டரி அதுவும் இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் சரி ஓகே நம்பர்களே ஏன் இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்ச் சாம்சங் வாட்ச்சு கண்டிப்பாக. அண்ட் இட்ஸ் ஓகே நீங்கள் ஒரு பட்ஜெட்டாக ஒரு வாட்ச் வாங்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங்கும் கன்சிடர் பண்ணலாம். ஆப்பிளும் நல்லா தான் இருக்கும் சாம்சங்கும் ஓகே அந்த ரேஞ்சுக்கு நல்லா தான் இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோட எண்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன். அண்ட் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.